திருவள்ளூர் அருகே பணியில் இருந்த மத்திய ரிசர்வ் படை காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூந்தமல்லியை அடுத்த கரையான் சாவடியில் மத்திய ரிசர்வ் படையின் எழுபத்தி ஏழாவது ஃபெடாலியன் அமைந்துள்ளது இங்கு துணை கமாண்டடாக பணிபுரிந்து வந்த ஸ்ரீஜன் காட்டுப்பாக்கத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல பணிக்கு வந்த ஸ்ரீஜன் தனது அறைக்கு சென்று திடீரென துப்பாக்கியால் சுட்டிக் கொண்டார் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு சென்ற சக காவலர்கள் அவரை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் ஸ்ரீஜனின் அலுவலக அறையில் இருந்து ஒரு கடிதம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதில் தனது தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை எனவும் தனது சொந்த பிரச்சனை காரணமாகவே தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் எழுதப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்